தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய பெருமைகளை தாங்கி வருகின்ற பெரிய புராணத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தனி அடியார்களாக காணப்படுகிறார்கள் அந்த வகையிலே இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் குறிப்பாக அவர்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய அருமை பெருமைகள் அவர்களுடைய தொண்டு உள்ளங்கள் போன்ற பல விடியங்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தேன் அதே நேரத்திலே அவர்கள் தனியொருவராக இருந்து பல அளப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள் நாங்கள் தொகையடியார்கள் என்கின்ற பகுதிக்குள்ளே பெரிய புராணத்துக்குள்ளவை உள்ளடங்குவதால் ஒன்பது தொகையடியார்கள் காணப்படுகிறார்கள் இன்றைய தினம் அந்த தொகையடியார்களை கெப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக உங்களுடைய இல்லங்களுக்குள் அழைத்து வரலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே முதலாவதாக இடம்பெறுகின்ற தொகையடியார்கள் பகுதிக்குள்ளே பக்தராய் பணிவார் என்கின்ற அடியார்களை பற்றி நாங்கள் நோக்கலாம் என நினைக்கிறேன் சிவபெருமான் திருவடிக்கே அன்பு பூண்டு பக்தியுடன் தவத்தோடு பணிபவர்கள் பக்தராய் பணிவர் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானின் திருவடிக்கு அன்பு பூண்டு பக்தியுடன் பணிபவர்கள் பக்தராய் பணிவார்கள் ஆவார்கள் ஆனால் குறிப்பாக அன்னலார் அடியார்கள் எவரையும் தாம் கண்டால் உள்ளம் கூச மிகவும் குதூகலமடைந்து கொண்டாடி மகிழ்வார்கள் தங்களை போன்ற அன்னலார் அடியார்களை கண்டால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து அணிவார்கள் பசுவை தொடர்ந்தால் தொடர்ந்து செல்லும் கன்றைப் போல அவர்கள் அடியார்களை தொடர்ந்து செல்வார்கள் பேசுவது எல்லாம் இனிய மொழிகளாக இருக்கும் பணிவுடன் பேசுவார்கள் அங்கே அவரோட மனதில் ஒரு பணி ஒன்று காணப்படும் எவரேனும் சிவ அர்ச்சனை செய்தால் செய்வதைக் கண்டால் இனிது மகிழ்ந்து வணங்கி அவர்கள் பால் பாவனையினால் அவர்களுடன் இணைந்து கொள்வார்கள் அந்த வகையிலே இந்த பக்தராய் பணிவார்கள் எல்லாம் உண்மையிலே சிவபெருமானை நோக்கியே தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறார்கள் சிவபெருமான் சிவனடியார்களை எவ்வாறு நோக்குகிறார்களோ அதே போல இந்த பக்தராய் பணிவார்கள் அடியார்களை நோக்குகிறார்கள் இதே நேரத்திலே உண்மையிலே இந்த அடியார்களுடைய சிறப்புக்களை எல்லாம் சேர்க்கல நன்குணர்ந்து இவர்களை எந்த வகையிலே உள்ளடக்கலாம் என்று பெரிய புராணத்தினுடைய அமைப்பிலே உள்வாங்கி பக்தராய் பணிவார் என்று ஒரு தலைப்பை இட்டு இவர்களை அதற்குள்ளே இணைத்திருக்கின்றார் அந்த வகையிலே சிவபெருமானை பற்றிய கதைகளை கேட்க பெரிதும் விருப்பமுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சிவபெருமானை பற்றி யாராவது கதைத்து கொண்டால் அந்த இடத்திலே ஓடி சென்று அதை கேட்பார்கள் அது சம்பந்தமான அபிப்பிராயங்களை சொல்லுவார்கள் சிவபெருமான் தான் கொண்ட அன்பின் பெருக்கை அயலார் அறியாது ஒழுகும் திறத்தாலே அவரது செந்தாமரை மலர்களை போன்ற திருவடிகளை அடைவதற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே இந்த தொகையடியார்களிலே பக்தராய் பணிவார்களுடைய பணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது இலகுவாக இறைவன்பால் முத்தியடைகிறார்கள் சிவருமானின் கீழ் எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் சிவருமான் ஆளாகிய தவக்கோலத்தை மேற்கொண்டு சிவநெறியை உலகுக்கு உணர்த்தி அதனால் ஏற்படுகின்ற பயனை உலகம் பெரும்படி செய்து தாமும் பெறுகிறார்கள் அரிய பணி குறிப்பாக ஆலயங்களுக்கு சென்றால் நீங்கள் எல்லாம் சென்று வணங்கி அருளை பெறுகின்ற போது அந்த அருளை வாங்கித் தருபவர் சண்டேஸ்வரர் என்று சொல்லப்படுகின்றது அதனாலே தான் எல்லோரும் ஆலயத்தை வணங்கிவிட்டு இறுதியாக சண்டேஸ்வரரிடம் சென்று போவார் நாங்கள் சண்டேஸ்வரரை வணங்காமல் போனால் ஆலயத்துக்கு வந்து வணங்கிய அந்த பயன்கள் எல்லாம் எங்களுடைய வரங்களெல்லாம் கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற ஐதீகம் ஒன்று பொதுவாக பாருங்கள் ஒரு வீட்டத்துக்கு வீட்டுக்கு சென்றால் நாங்கள் அவரிடம் கடன் கேட்கின்றோம் என்று சொன்னால் அவர் சொல்கிறார் சரி நான் உங்களுக்குரிய பணத்தை அந்த மேசையிலே வைத்திருக்கிறேன் நீங்கள் போகைக்குள்ளே எடுத்து கொண்டு போங்க உண்டும் நாங்கள் போய் கடன் எல்லாம் கேட்டுட்டு போகைக்குள்ளே அதை எடுக்காமல் வருவதும் ஆலயங்களுக்கு சென்று சண்டேஸ்வரரை வணங்காமல் வருவதும் ஒன்றாக இருக்கின்றது அதனாலே தான் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பலர் ஆலய திருவிழாவின் போது அந்த வகையிலே ஆலய திருவிழாவின் போது அங்கே சண்டேஸ்வரருடைய தேரை எழுப்பதற்கு முண்டியடிப்பார்கள் சிறியளவிலான ஒரு ஒன்று இருக்கும் அந்த சண்டேஸ்வரரை குளிர்மைப்படுத்துவதற்காக பலர் அவ்வாறு செய்துகிறார்கள் போல சிவபெருமானன் தன்னுடைய கையினால் வரங்களை கொடுப்பதற்கு அருகிலே தனக்கு அருகிலே இருத்தி சண்டேஸ்வரர் மூலம் அதை கொடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலேயே இத்தகைய பக்தராய் பணிகின்ற அடியவர்கள் திருத்தொண்டர்கள் நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் நடந்து சென்றாலும் உண்டான பலன் என்பது அதிகப்படியான ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் பெரிய புராணத்திலே தொகையடியார்களுடைய பகுதிகளை பற்றி தொகையடியார்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் இப்பொழுது எடுத்து நோக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே பெரிய புராணம் என்கின்ற நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் இறுதி பாகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுவாரசியமாக கப்பிட்டல் தரிசனத்துக்கூடாக இந்த நிகழ்ச்சி உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கின்றது வந்தடைந்தும் இருக்கின்றது இன்னும் வரவும் இருக்கிறது ஆகவே பெரிய புராணத்தின்பால் பல தடங்களிலே பல நிலைகளிலே பல கோணங்களிலே இந்த நிகழ்ச்சியானது சிறப்பித்து கொண்டு செல்லுகின்ற அதே நேரத்திலே நிச்சயமாக இறுதி பாகத்திலே பெரிய புராணத்தில் தொகையடியார்களுடைய சிறப்புக்களை நான் ஒன்பது பேரையும் தனித்தனியே குறிப்பிட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தனித்து நின்றார்கள் இவர்கள் மத நல்லிணக்கம் போல ஒற்றுமைத்தன்மையுடன் தொகையடியார்களாக இணைந்து நின்றார்கள் அந்த வகையில் இந்த தொகையடியார்களுடைய சிறப்புக்கள் என்பது உண்மையிலே எங்களுடைய பெரிய புராணத்திலே அதி உன்னதமான இடத்தை பெறுகின்றது அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாடலில் சொல்லுகின்ற போது இந்த பக்தராய் பணிவார்களை சொல்லுகிறார் பக்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் தில்லவா லந்தநதம் மடியார்க்கு மடியேன் திருநிலை கண்டத்துக்கு உயவர்க்கு மடியேன் வெல்லுமா மிகவெல்லமைப்பொருளுக்கு அடியேன் என்றெல்லாம் அடியே அடியேன் அடியேன்டியேன் என்று சொல்லிக்கொண்டு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறுதியாக பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார் அந்த வகையிலே தொகையடியார்களிலே இன்றைய தினம் பக்தராய் பணிவார்களை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் அந்த வகையிலே நான் கூறிய விடயங்கள் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடவேற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்